வணக்கம். உதயனின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் ஒரே நாளில் மூவர் மரணம், நடந்தது என்ன? இலங்கையில் பல்கலைக்கழகம் செல்ல முடியாத மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. யாழ்ப்பாணம் காரிநகரில் திருட்டு கும்பலை மடக்கி பிடித்த பொதுமக்கள். யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவரின் சிலை திறந்து வைப்பு. வவுனியா பூவரசன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாரக்குட்டியூர் பகுதியில் ஒரே நாளில் மூவர் மரணமடைந்துள்ளதுடன் நஞ்சு அருந்திய இளம்பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா பூவரசன்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வாரியக்குட்டியூர் படிவம் 4 பகுதியில் தவறான முடிவெடுத்து 2 பிள்ளைகளின் தந்தையான 42 வயதுடைய நபர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்றைய தினம் மதியம் பூவரசம் குளம் போலீசாரினால் சடலமாக மீட்கப்பட்டார். அத்துடன் வவுனியா வைத்தியசாலையில் சிறுநீரக நோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த வாரியக்குட்டியூர் படிவம் 5 வசிக்கும் 41 வயது பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். அத்துடன் வாரியக்குட்டியூரின் அயல் கிராமமான கங்கன்குளம் பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரும் சிறுநீரக நோயினால் மரணமடைந்திருக்கிறார். இது தவிர ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் வாரியக்குட்டியூர் படிவம் 5 வசிக்கும் 20 வயதுடைய பெண்ணொருவர் நேற்று முன்தினம் மாலை வேலை முடிந்து வீடு திரும்பிய போது நஞ்சு அருந்திய நிலையில் அப்பகுதியில் உள்ள பஸ் தரிப்பிடம் ஒன்றில் மயங்கிய நிலையில் ஊர் மக்களால் மீட்கப்பட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை பாதிப்படைந்துள்ளதனால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு பூவரசன் குளத்தின் வாரியக்குட்டியூர் பகுதியில் ஒரே நாளில் இடம்பெற்ற 3 மரணங்கள் தொடர்பிலும், இளம்பெண் ஒருவர் நஞ்சருந்தி வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பிலும் பூவரசன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்று அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்வதற்காக 8 லட்சம் ரூபாய் கடன் வழங்கும் திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக குறித்த மாணவர்களின் அன்றாட செலவுகளுக்காக மேலும் 3 லட்சம் ரூபாய் கடன் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 கடன்களும் வட்டியின்றி வழங்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டி தெரிவித்துள்ளார். நாட்டின் வட்டி வீதம் 25% அதிக உயர்வடைந்துள்ளமையினால் அதன் நன்மையை மாணவர்களுக்கு வழங்கும் பொருட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கு அமைய 5000 மாணவர்களுக்கு இந்த கடனுதவி வழங்கப்பட உள்ளது. அத்தோடு இதுவரை இலங்கை வங்கியில் மாத்திரம் வழங்கப்பட்ட இந்த கடனுதவியை இனிவரும் காலங்களில் மக்கள் வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி என்பவற்றின் ஊடாக வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரிநகர் கோவளம் பகுதியில் திருட்டில் ஈடுபட்ட 5 அடங்கிய கும்பலை மக்கள் மடக்கி பிடித்து ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். சுள்ளிபுரம் பண்டதரிப்பு பகுதியைச் சேர்ந்து 5 அடங்கிய இளைஞர் குழு ஒன்றையே மக்கள் மடக்கி பிடித்து நையப்புடைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், காரிநகர் கோவளம் பகுதியில் உள்ள வீடுகளில் வீட்டு நிலைகளை திருடிய சந்தர்ப்பத்தில் அப்பகுதி மக்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்ட பின்னர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார்கள். இதேவேளை காரிநகர் மணற்காடு அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தில் நேற்றைய தினம் கோவள பகுதி மக்களின் திருவிழா இடம்பெறுகின்ற நிலையிலேயே இந்த திருடு சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு மக்களால் நைய புடைக்கப்பட்டவர்களில் ஒருவர் காரிநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவரின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் பிரதான தபாலகத்திற்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தின் நடுவே திருவள்ளுவரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. குறித்த சுற்றுவட்டத்தினை மீளமைத்து அழகுபடுத்தப்பட்டு சுற்றுவட்டத்தின் நடுவே திருவள்ளுவர் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்வதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் தலைமையில் கடந்த வருடம் மே மாதம் இடம்பெற்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை 6 மணிக்கு திருவள்ளுவரின் சிலை செஞ்சோர்ச்சி
செயல்வர் கலாநிதி ஆறு திருமுருகனினால் திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அம்பலவாடர் சிவபாலச்சுந்தரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா, இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரன், யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர்களான இ ஆர்னோல்ட் மற்றும் பி மணிவண்ணன், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் இ ஜெயசீலன், மதகுருமார்கள், பேராசிரியர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், யாழ் வணிகர் கழகத்தினர், தொழிலதிபர்கள், மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள்.